இந்த ஜீரோ டாஷ் மோட் அவங்க கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் அது மட்டும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பாக்கி எல்லாம் நீங்க ஆன்சர் படிக்கணும் இல்லை, டேஷ்ன்னு சொல்லியே படிக்கலாம். ஓகே சார். நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கிவ் யூ ஃபியூ மினிட்ஸ், நீங்க அதை வந்து பார்த்து என்னங்கிறது போட்டுக்கலாம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க வித் டேஷ், டேஷோடய ரீட் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு விசிட் யூ. ஓகே சார். டியர் டேவிட், ஐ எம் கோயிங் டு விசிட் யுவர் கண்ட்ரி நெக்ஸ்ட் மந்த். ஐ எம் கோயிங் டு ட்ராவல் டேஷ் டு ஃப்ரெண்ட்ஸ். வி டோன்ட் நோ டேஷ் டு ஸ்டே ஆர் டேஷ் அண்ட் சீப் ஹோட்டல்ஸ் இன் யுவர் டவுன். வி டேஷ் லைக் டு ஸ்டே சம்வேர் இன் த சென்டர். கேன் டேஷ் ஹெல்ப் அஸ்? கார்லோஸ், ஸோ டேவிட்டுக்கு வந்து கார்லோஸ் எழுதுறாப்புல இந்த மாதிரி இன்னும் ஓகே, இது ஓரளவு புரிஞ்சுக்கு உங்களுக்கு. அப்போ திருப்பி வந்து கார்லோஸ் ரிப்ளை பண்ணுறாப்புல, திருப்பி டேவிட் ரிப்ளை பண்ணுறாப்புல, டியர் கார்லோஸ் அதை படிங்க. டியர் கார்லோஸ், ஹோட்டல்ஸ் இன் த சென்டர் டேஷ் எக்ஸ்பென்சிவ், பட் ஐ ஹாவ் குட் நியூஸ். ஐ டேஷ் ஸ்போக்கன் டு மை ஆண்ட் க்ளோரியா அபவுட் யூ அண்ட் ஷீ சேஸ் யூ கேன் ஆல் ஸ்டே அட் டேஷ் ஹவுஸ். இட் டேஷ் மோர் பெட்ரூம்ஸ் தென் மை ஹவுஸ். த டேஷ் பி ஆல் ரைட் ஃபார் யூ, வோன்ட் இட்? வெரி குட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, நீங்க ஆன்சர் யாரும் பண்ண வேண்டாம், ஆன்சர் ரிவீல் பண்ண வேணாம். நீங்க வந்து 41, 42, 43, 44, 45 என்னங்கிற ஆன்சர் மட்டும் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க உங்க நோட் புக்ல. நீங்க என்ன அப்படின்னாக்கா, இதை கம்ப்ளீட்டா குயிக்கா எழுதிடணும். ஐ அப்பாஸ்ட்ரோஃபி எம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, கோயிங் டு விசிட் யுவர் கண்ட்ரி நெக்ஸ்ட் மந்த் டாட், திருப்பி ஐ ஆம் கோயிங் டு டிராவல் டேஷ் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஸ்டாப், வி டோன்ட் நோ அப்போஸ்ட்ரோஃபி பாருங்க, வி டோன்ட் நோ டேஷ் டு ஸ்டே ஃபுல் ஸ்டாப் ஆர் டேஷ் எனி சீப் ஹோட்டல்ஸ் இன் யுவர் டவுன் கொஸ்டின் மார்க், வி டேஷ் லைக் டு ஸ்டே சம்வேர் இன் த சென்டர், கேன் டேஷ் ஹெல்ப் அஸ் கொஸ்டின் மார்க். இது எதுக்கு இப்படி போடுறாங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன கம்யூனிகேஷன்னாலும் பங்க்சுவேஷன் கரெக்டாக கொடுத்துட்டாலே போதும், ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிடைக்கும். நிறைய பேர் இந்த கொஸ்டின் மார்க் விட்ருவாங்க, ஃபுல் ஸ்டாப் விட்ருவாங்க, டூக்கு பதில் டஸ் போடுவாங்க. இவங்க எடுத்திருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பேசிக் வேர்ட்ஸ் தான், இந்த பேசிக் வேர்ட்ஸில் நம்ம இண்டியனைஸ் பண்ணுறப்ப சில வாட்டி தப்பு பண்ணிவிடுவோம். தப்பு பண்ணாமல் அந்த இங்கிலீஷோட அதோட சோலோட சோ வித் சோல் இன்டாக்ட் யூ ஹேவ் டு டூ இட். இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும்னா 41, 42, 43, 44, 45, ஒரு வேர்டு ஃபிட் ஆகும், சம்டைம்ஸ் ரெண்டு வேர்டு கூட ஃபிட் ஆகலாம், ஆனால் ஒரே ஒரு வேர்டு தான் எழுதணும், விச் இஸ் பெஸ்ட், மோர் தென் ஒன் வேர்டு இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 41 லேருந்து 50 வரையிலும் யூ கேன் ரீட் இட் இன் யுவர் மைண்ட். 2-3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், நீங்கள் அதை அப்படியே இது பண்ணிவிட்டு அந்த அந்த கொஷனுக்கு வந்து என்ன ஆன்சர் மட்டும் எழுதி வைங்க பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு கொஷனுக்கு மட்டும், ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவுக்கு மட்டும் ஆன்சர் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்ன்னு இருக்குது, அது கண்டி நெக்ஸ்ட் மந்த் ஜீரோ. 41 லேருந்து 50 வரையிலும் நீங்கள் ஆன்சர் இது பண்ணணும். You don't have to reveal the answer. சார் இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா சார்? எதுவுமே ஆப்ஷனே இருக்காது, ஆ நீங்க அந்த ஒரு வேர்டு தான் அது ஃபிட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பேசிக் வேர்ட்ஸ் ப்ரொனவுனு ப்ரொபோசிஷனு பேசிக் வேர்பு சப்போர்ட் வேர்பு அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்டெக்ஸ்டை புரிஞ்சுக்கிட்டு என்ன டென்ஷன் பார்த்தா ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். கடைசியா டேவிட் எழுதுறப்ப டேக் கொஸ்டின்ல முடிச்சிருக்காரு பாருங்க. ஸோ இது முழு வாக்கியம், நீங்க வந்து ஒவ்வொரு வாக்கியமும் நீங்க எடுத்துட்டு போறது, அதுல ஒவ்வொரு வேர்டும் முக்கியம், உங்களோட பேசிக் ரைட்டிங் ரொம்ப முக்கியம்.
அந்த டேஷுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கணும், அந்த வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுறது. ஆடியோ சவுண்ட் வருது வராம பாத்துக்கலாம். சார் ஓகே சார். ஆல்ரைட், இப்ப பார்க்கலாம். புவனேஸ்வரி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதியிருக்கா ஃபர்ஸ்ட் பேரா முடிச்சிருங்க. ஓகே, சார். ஐ ஆல்சோ கம்ப்ளீட்டட் சார். ஒன் செகண்ட், ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம வில் வாக் த்ரூ த ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து கார்லோஸ் வந்து டேவிடுக்கு எழுந்தது, ஐ ஆம் கோயிங் டு விசிட் யுவர் கண்ட்ரி நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு. ஸோ வில் கோ வித் இட். எஸ் சார். நவ் வில் ஸ்டார்ட் வித் புவனேஸ்வரி மேம். சார் அபிராமி மேம், அபிராமி மேம், ஐ ஆம் சார் ட்ராவல் டேஷ் டு ஃப்ரெண்ட்ஸ். சார் ஐ எம் கோயிங் டு விசிட் யுவர் கண்ட்ரி நெக்ஸ்ட் மந்த். ஐ எம் கோயிங் டு ட்ராவல் வித் டூ ஃப்ரெண்ட்ஸ். வித் வி டூ நோ ஃப்ரெண்ட்ஸ், லுக் அட் தட், வித் டூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் அந்த வித் ஒரு ப்ரொபோஷன். நம்ம மெயினாக சொல்றது ப்ரொபோஷன் நிறைய வாட்டி விட்டுருவோம் நம்ம. வித் டூ ஃப்ரெண்ட்ஸ், வெரி நைஸ், கீப் கோயிங். We don't know where to stay. We don't know where to stay. We don't know where to stay. Yes. Are there any cheap hotels in your town? Very nice. Are there, and the dummy subject to use for Ranga. Are there any cheap hotels in your town? Super. We would like to stay somewhere in that center. We would like to stay somewhere in the center. Very good. Can you help us? Can you help us? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒன் வேர்டு தான் ஃபிட் ஆகும், வேற வேர்டு எதுவுமே நீங்க போட முடியாது. அப்படிதான் அதை டிசைன் பண்ணிருப்பாங்க. இது பேர் ஓபன் க்ளோஸ், ஏ டூ லெவல்ல உள்ளது இது. ஐ எம் கோயிங் டு விசிட் யுவர் கண்ட்ரி நெக்ஸ்ட் மந்த். ஐ எம் கோயிங் டு டிராவல் வித் டூ ஃப்ரெண்ட்ஸ். வி டோன்ட் நோ வேர் டு ஸ்டே. ஆர் தேர் எனி சீப் ஹோட்டல்ஸ் இன் யுவர் டவுன்? வி வுட் லைக் டு ஸ்டே சம்வேர் இன் த சென்டர். கேன் யூ ஹெல்ப் அஸ்? ஸோ ரிதமிக்கா வரும் அந்த கொஸ்டினுக்கு. வெரி நைஸ், குட் ஜாப். நீங்க ஸ்கோர் 5 out of 5 ஆன் தட். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னொரு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம கேட்கலாம். Sir, I also completed, sir. Number two, you Sir, I also completed, sir. one second. Now, Sumathi ma'am, சொல்லுங்க ரெண்டாவது. இது டியர் கார்லோஸ் Sir, hotels in the center are very expensive. ஓ more expensive. More expensive. இல்ல, மோர் வராது, வெரி வராது. It's expensive. இஸ் வராது. ஹோட்டல்ஸ் ஓகே. வெரி குட், தட் வில் பி ஆல் ரைட் ஃபார் யூ. நெகட்டிவ் டேக் அடிச்சிருக்காங்க, வோன்ட் இட். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து வி கேன் ஜஸ்ட் கெட் அவே வித் இட். நெக்ஸ்ட் வந்து இப்போ இப்போ லுக் அட் திஸ். இது இதில் என்ன மெயினாக பார்க்கணும்னா, ஐ ஆம் கோயிங் டு விசிட் யுவர் கண்ட்ரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் கோயிங் டு ட்ராவல், வி டோன்ட் நோ சிம்பிள் ப்ரெசன்ட். ஆர் தேர் எனி சீப் ஹோட்டல்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட். வி வுட் லைக் டு ஸ்டே. பாருங்க, வி வுட் லைக் டு ஸ்டே இந்த விருப்பத்தை. 9M, கேன் யூ ஹெல்ப் அஸ்? அகெய்ன் 9 மாடல், ஹோட்டல்ஸ் இன் த சென்டர் ஆர் எக்ஸ்பென்சிவ் சிம்பிள் ப்ரெசன்ட். பட் ஐ ஹாவ் குட் நியூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு மை ஆன்ட்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அபவுட் யூ, அண்ட் ஷீ சேஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். யூ கேன் ஆல் ஸ்டே 9M அட் ஹர் ஹவுஸ். இட் ஹேஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், மோர் பெட்ரூம்ஸ் அண்ட் மை ஹவுஸ். தட் வில் பி ஆல் ரைட் சிம்பிள் ஃபியூச்சர். எல்லாமே ப்ரெசன்ட்ல கொண்டு வந்து கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாஸ்ட்ல பண்ணி ஃபியூச்சர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஹேஸ் எதுக்கு வருது, ஆர் எதுக்கு போடுறாங்க, வேற ஏதாவது வருமா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஆர்ல வந்து தப்பு பண்றது கூட கொஞ்சம் டஃப்பானது தான். இந்த ஹேஸ் 49லாம் தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டா இருக்கணும். ஸோ இப்போ பேசிக்ஸ் பொறுத்தவரை இப்போ அபிராமி மேமும் சரி சுமதி மேமும் சரி அவங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதை நம்ம விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒன்று, ஐ வாண்ட் டு சீ திஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஐபிராய் சார் சொல்லணும், ரெண்டாவது பேராகிராஃப் வந்து புவனேஸ்வரி. ஆல் ரைட், நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு ரீடிங் மட்டும் பண்ணுங்க, அப்போ ஆன்சரை ரிவீல் பண்ண வேண்டாம். ஐபிராய் சார், அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை ரீட் பண்ணுங்க. டியர் மரியா,
டியர் மரியா, இட்ஸ் குட் டு நீங்க டேஷ் டேஷ் சொல்லுங்க டேஷ் பேக் ஹோம் இன் மை கண்ட்ரி பட் ஐ ஸ்டில் திங்க் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் இன் அவர் இங்கிலீஷ் கிளாஸ் எஸ்பெஷலி யூ. ஐ கிரைட் டேஸ் ஐ லெஃப்ட் இங்கிலாந்து பிகாஸ் மை விசிட் டேஸ் டூ ஸ்டாக் ஷார்ட். ஐ வுட் டேஸ் டு ரிட்டன் டு இங்கிலாந்து பட் டேஸ் டைம் ஐ வில் ஸ்டே இன் ஏ டிஃப்ரெண்ட் சிட்டி. சூப்பர், போதும். புவனேஸ்வரி நல்லா பண்ணிருக்கீங்க. புவனேஸ்வரி ரெண்டாவது பேராகிராஃப் படிங்க. I have started English classes again here. I learned a dash of things in England, but I know I dash to study even harder. Dash about you. Dash, you still looking for a job? I hope you find dash soon. Super, அவ்வளோதான். இப்போ எனக்கு என்னன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் எடுத்துங்க. 41 to 50 வந்து அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் எழுதுங்க. இதில் இந்த டென்ஸ் எல்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கலாம். ரொம்ப பேசிக் கேட் லெவலில் எந்த தப்புமே இல்லாமல் அழகாக எழுதியிருக்காங்க. இதை தான் நீங்கள் எழுதுகிறப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் பேசுகிறப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த டேஷ் மட்டும் இல்லை, ஓவரால நீங்க சென்டென்ஸே ஃபுல்லா பார்க்கணும். கமா போடுறாங்க, எவ்வளவு இதா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டின் மார்க் எப்படி, இந்த டேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து எப்படி ஜென்ரலா எப்படி பண்ணியிருக்காங்க, அப்போஸ்ட்ரோஃபி எங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அப்புறம் ப்ரொபோசிஷன் எங்கெல்லாம் இருக்குது. ஐப்ரோ சார், ஃபர்ஸ்ட் இது முடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் பேரா முடிக்கப்பா. இதில் வந்து இந்த படிக்கிற துணி ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கிறீங்கிறதே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதை காட்டிடும். நீங்கள் படிக்கிற துணியே அதை காட்டிடும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல் ரைட், ஐ பிரஸ் சார், ஃபர்ஸ்ட் பேரா அப்படியே ஆன்சரோட படிங்க. ஓகே சார். டியர் மரியா, டியர் மரியா, இட்ஸ் குட் டு பாரிஸ் பேக் ஹோம் இன் மை பேக் ஹோம் என்னவா இருக்கலாம். இட் இஸ் குட் டு dash back home in my country. என்ன வார்க்கலாம் அந்த ஜீரோங்கிறது, என்ன வார்க்கலாம் அந்த டேஷ். எஸ் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது வந்து யாராவது சொல்ல முடியுமா? அபிராமி மேம், இட் இஸ் குட் டேஷ் பேக் ஹோம் இன் மை கண்ட்ரி. கம் பேக் வராது, கம் பேக் ஹோம் வராது. Return back. சுமதி மேம்,
சார் விசிட் விசிட் வருமாங்க சார் நோ விசிட் அப்படி ஒரு உங்க உங்க ஹோமுக்கு போறதுக்கு விசிட் கிடையாது இட்ஸ் குட் ஈஸ்வரன் சார் ட்ரை பண்ணுங்க இட் இஸ் குட் ரெண்டே ரெண்டு லெட்டர் தான் ரெண்டே லெட்டர் பாருங்க குட் டு பி பேக் இன் மை கண்ட்ரி இன்னுங்கிற ப்ரொபோசிஷன் அழகா யூஸ் பண்றாங்க பட் கன்ஜங்ஷன் ஐ ஸ்டில் அட்வர்ப் பாருங்க ஸ்டில் 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 திங்க் சார் 41 வித் சார் வித் ஓ ஐ ஸ்டில் திங்க் வித் எப்படி வரும் ஐ திங்க் திங்க் டாஷ் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் சார் ஓ நோ இல்லையே அப்பா எல்லாருமே எழுதணும் போட்டிருக்கேன் முழு வாக்கியமே எழுதிருங்க இந்த வா ஆன்சர் மட்டும் எழுத வேண்டாம் இட் இஸ் குட் டு பி பேக் ஹோம் இன் மை கண்ட்ரி பட் ஐ ஸ்டில் திங்க் டாஷ் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் அபிராமி மேம் டாஷ் ஆல் தி அபௌட் சார் அபௌட் இஸ் ஒன் ஆன்சர் வெரி குட் ஆன்சர் ஐ திங்க் அபௌட் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அபௌட் எவிட் இன் ஸ்ட்ரிக் டைட் அண்ட் நோர் வார்த்தை இருக்கேன் அபௌட் தான் கொஞ்சம் லூஸ் வேர்ட் அது ஐ ஸ்டில் திங்க் ஆஃப் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் திங்க் ஆஃப் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்சர் அபௌட் இஸ் ஆல்சோ எ குட் ஆன்சர் இது ராங் ஆன்சர்லாம் கிடையாது அபௌட் இஸ் ஆல்சோ குட் அப்படியே எழுதிருக்கீங்க குயிக்காக எழுதிருக்கீங்க சென்டென்ஸ் எழுதிருக்கீங்க பட் ஐ ஸ்டில் திங்க் ஆஃப் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் இன் அவர் இங்கிலீஷ் கிளாஸ் லுக் அட் தி ப்ரொபோசிஷன் இன் அவர் எஸ்பெஷலி யூ வாவ் எஸ்பெஷலி அட்வெர்ப் பாருங்க கமா எஸ்பெஷலி யூ எஸ்பெஷலி யூ அபிராம் சார் ஐ கிரியேட் டாஷ் ஐ லெஃப்ட் இங்கிலாந்து அடி தப்பான போயிட்டு போகுது தப்பான போயிட்டு போகுது சார் sir but I will think dash na sir ullen I still think all of all the think friends. Of, think of think all of. The friends. Think of think nu vandha of ingra preposition varum think ingra verb ku think of all think the of all okay. all the friends I made in our English class especially you namba evlo friends namba evlo per friends aano adha innum na think pannitu iruken அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான் எஸ்பெஷலி யூ பிரத்யேகமா ஒன்ன வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன் ஐ கிரைடு டாஷ் ஐ லெஃப்ட் இங்கிலாந்து ஐயப்ராஜ் சார் சும்மா சொல்லுங்க போன போயிட்டு போகுது ஐ கிரைடு அது ஒரு கன்ஜங்ஷன் அழகா போடுறாங்க ஐ லெஃப்ட் இங்கிலாந்து பிகாஸ் இன்னொரு கன்ஜங்ஷன் போடுறாங்க அழகா கொண்டு போய் இன்னொரு சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் அழகா இணைச்சிருக்காங்க பாருங்க